வேதநாயகம்னா பயம் அப்படின்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வர்ற விஷயம் என்ன? பயம் இல்லைங்களா? ஸோ அந்த பயம் வர்றதுனால நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பண்ண வேண்டிய கட்டாயமான விஷயங்களை நம்ம வந்து இந்த பயத்தின் காரணமா நம்ம அதை பண்ணாமே விட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயம் ஏன் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு விஷயத்த புதுசா பண்றீங்க, எஸ் அப்படிதானே? ஓகே, இப்போ நீங்க ஒரு விஷயத்த புதுசா பண்ணும்போது அதை பத்தி உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த பயம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயத்த உங்களை இன்னும் சரியாக செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்லலாமா இல்லைங்களா? இப்போ நம்ம பயத்துல இருந்தோம், என்ன ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறோம், அது பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை டிரா பண்ணிட்டு அப்படியே வந்துடும். ஸோ இதனால நம்மளுக்கு ஏதாவது நடக்க போதா? ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஆனா இந்த பயத்தை இந்த சமயத்துல நீங்க புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பயத்தை உருவாக்குறது மூலமா உங்க மனம் உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குறது மூலமா ஒரு ப்ரிகாஷனை ரெடி பண்ணுறது, தட் மீன்ஸ் ஒரு பாதுகாப்பு முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க வந்து யூகிச்சுட்டு அந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த விஷயத்த இன்னும் தெளிவா வந்து செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா தானே இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்குது. பயம் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா கெட்டது கிடையாது, நெகட்டிவான ஒரு உணர்வு கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பயங்கர ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் நம்ம ரொம்ப பாதுகாப்பா சரியா மிக சரியா துல்லியமா நம்ம ஒரு விஷயத்த புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது. ஸோ இந்த பயத்தை பத்தி நம்ம இதுக்கப்புறம் பயத்தை பார்த்து இனிமேல் பயப்பட தேவையே இல்லை. நம்ம எப்பவுமே தைரியத்தோட ஏதோ ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த பயத்துக்கு உண்டான ஒரு கேள்வி வருது அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்வி வந்து உங்க மனசுல உருவான பயத்தின் மூலமா ஏற்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க மனசு இன்னுமே தெளிவாயிடும், இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும், இன்னும் மன உறுதியோட நீங்க அந்த விஷயத்த ரொம்ப உற்சாகத்தோட செய்ய முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பயத்தை நினைச்சு பயப்பட தேவையே இல்லை. இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணமயோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.